இதுவரையிலும் இல்லாத ஒன்று அன்பிரசிடென்ட் ஒன் அப்படின்னு தான் முதல் வரி எழுதுறாங்க ரேர் அக்கேஷன் எழுதுறாங்க இதை மத்திய அரசு இதற்கு வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு இந்த தலையீடு அப்படின்ற ஒன்றை வழக்கமாக இந்தியாவினுடைய பிரச்சனைகள் எந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை போய் ஐநா சபையிட போய் முறையிடுவாங்க இப்போ ஐநாவின் பிரதிநிதி ஒருவரே வந்து இங்கே முறையிடக்கூடிய ஒன்றை எப்படி பார்க்க இல்லை அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயம் இணைய பொறுத்தளவில் இந்தியா தொடர்ச்சியாக எடுத்து வருகிற நிலைப்பாட்டின் தொடர்ச்சி தான் நான் பார்க்குறேன் ஆனா அதே சமயத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க தலையிடுவதற்கான வாய்ப்பை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க ஆனா இந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இயங்குகிற இந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா இதில் பல மாநிலங்கள் ஈவன் இந்த இந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள் கூட அதனுடைய தொடர்ச்சியாக வர்ற விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா நிலைமை ஒன்று வந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் வந்து சர்வதேச அமைப்புகள் எதுலையுமே அவங்க இடத்துல வந்து நீங்க விசாரணை நடத்துங்கிறது மாதிரி அவங்க இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்தை பண்ணுறோம் எந்த வகையில் சர்வதேச நெறிமுறைகளுக்கு மாறானதுன்னு எடுத்து சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க எனவே பொதுவா நீங்க ஐக்கிய நாடுகள் சபையில பேசுறது அல்லது வந்து அதனுடைய ரங்களில் பேசுகிறது மாதிரியான நிலைமை இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் இந்த கோர்ட்டு என்னோட கருத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு வந்திருக்காங்க பட் இதற்கான வாய்ப்பை கொடுத்தது இந்திய அரசாங்கம் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ ந நம்ம சில விஷயத்துக்கு போயிருக்கோம்ல இப்போ குல்பூஷன் விஷயத்தில் நம்ம இதை இங்கே எடுத்துக்கிட்டு சர்வதேச மன்றத்துக்கு நம்ம போயிருக்கோம் தானே ஒரு பிரச்சினையில் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதற்கான அடிப்படையான காரணம் வந்து இந்தியா இடையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி சம்மந்தமாக ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க அது ஒரு நல்ல தலையங்கம் என்பது என்னோட அபிப்பிராயம் அவங்க முதல்ல நீங்கள் ட்ரம்ப் இதில் தலையிடணும்னு சொல்கிறதோ அல்லது மூன்றாவது நாடு தலையிடணும்னு சொல்கிறதையோ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை நிராகரித்திருப்பதை சரியானது நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஆனால் இப்படியே பேசிகிட்டு இருக்க முடியாது இதே மாதிரியான நிலைப்பாடுகளை இந்திய அரசு எடுத்துக்கொண்டிருந்தால் சர்வதேச அமைப்புகள் தலையிட முடியாத அளவுக்கு இந்தியா தன்னுடைய நிலைப்பாடுகளை எடுக்கணுமே தவிர தான் அடித்த எதை வேணாலும் நீங்கள் எடுத்துட முடியும் அப்படின்னு வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்மையில் நான் என்ன சொல்கிறேன்னா முதல் முறையாக ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவுக்குள்ளே நான் வந்து பேசுகிறேங்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்துருப்பது இருக்கு இல்லையா அது இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் எடுத்த மிக மோசமான எல்லா விதமான நாகரிகங்களுக்கும் தார்மீகங்களுக்கும் சட்டங்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக வந்தது சார் சொன்ன மாதிரி அலையாக இருந்தாலே அது வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ ஒரு காலத்தில் ஏ என் மனைவி நான் வீட்டுக்குள்ளே அடிப்பேன் நான் தொட்டி தாள் கட்டியிருக்கேன் நீ என்ன கேட்குறது இப்படி ஒரு காலம் இருந்ததா இல்லையா அப்படி நியாயம் பேசுகிறோமா இல்லையா ஸோ வரலாறு முழுக்க நீங்கள் என்னன்னு சொன்னால் சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உரிமைகளை விஸ்தரித்து கொண்டே இருக்கிற காலம் எனவே அந்த அலையா இருந்தாலே கான்செப்டாக நான் ஏற்கலை அது யார் வேணாலும் சொல்லுவாங்க நீங்கள் நீ நீங்கள் சர்வதேச அமைப்புகளின் அங்கமாக நீங்கள் மாறுகிற போது அந்த அமைப்புகள் கட்டாயமாக அதில் என்ன வரம்பு இருக்கோ அதுக்கு உட்பட்டு தலையிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்க முடியாது நான் வந்து இது இது அங்கீகாரம் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை திடீர்னு ஒரு நாள் அமெரிக்கா கையை கழுவிட்டு போய்ட்டா ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்த நாட்டை கூட கவலைப்படாமல் எனவே சர்வதேச அமைப்புகள் அப்படியே காப்பாற்றுறதுக்கு துடிச்சிக்கிட்டலாம் வரல பட் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க நானூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் வெளிநாட்டு பயணங்களுக்கு பிரதமர் செல போனதுக்கு செலவாயிருக்கு அதெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த நல்லெண்ணத்தை உருவாக்குவதற்கு அந்த நல்லெண்ணம் எதுவும் இதில் உங்களுக்கு நிற்காது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க அஸ்ஸாமில் அந்த என்ஆர்சி அமல்படுத்தப்பட்டு பிரச்சனை வந்த பிறகு நீங்கள் அபே வர்றது நின்று போச்சு இல்லை ஜப்பான் பிரதமர் வர்றது நின்று போச்சு தானே ஸோ இது அடுத்தடுத்து பிரச்சனைகளை உருவாக்கும் நிச்சயமாக ஒரு பகுதி மக்களுக்கு இதை போராடுகிறவர்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை உருவாக்கும் பரவாயில்ல நமக்கு சர்வதேச அளவில் ஒரு ஆதரவு குரல் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்கும் ஆனால் இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இதை வரவழைத்து கொண்டது நம்முடைய அரசாங்கம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் நம்முடைய நாடால் அதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களே இதுக்கு எதிராக நிற்கிற போது இதில் கொஞ்சம் நிதானம் காட்டணும் இதை நம்ம மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் என்ன கேட்குறேன் இப்போ நம்ம விவாதிக்கலை இரநூத்தி பத்து நாள் ஆச்சா இரநூத்தி பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு காஷ்மீரில் எந்த கேள்வி ஏற்பாடும் இல்லாமல் பத்து பேரை நீங்கள் பிடிச்சி உள்ளே வச்சுக்கலாம் இதை நீங்கள் யாரும் கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் சட்டம் வரையறை நியாயம் எல்லாத்தையும் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேச மாட்டீங்க உங்கள் கோர்ட்டு தலையிடாது எனக்கு என்னான்னு உட்காந்துக்கிறோம் நான் சுப்ரீம் கோர்ட்டு நான் வந்து ஏன் இவன் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னா வெளியே விடுன்னு நான் பேச மாட்டேன் நீங்கள் எவன் பாது அதாவது ஒரு கோர்ட்டு சொல்லும் இப்போ கபில் மிஸ்ரா இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுகிறாரு நீ வந்து நடவடிக்கை எடுன்னு கேட்கும் அதில் உங்கள் கோர்ட்டு வந்து அடுத்த மாதம் நான் சொல்கிறேன்னு சொல்லும் ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அவருக்கு ஒய் பிளஸ் கேட்டகரி கொடுப்பீங்க ஒரு குற்றவாளிக்கு தாக்குதல் நடத்துகிறவருக்கு அந்த பாதுகாப்பை கொடுப்பீங்க தாக்குதல் நடத்தப்பட்ட மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்கள் சாதாரண ஆள் எப்படி பார்ப்பான்னா இப்போ நம்ம பேசுகிறத கூட ஏ யாரோ ஒருத்தன் பாதுகாப்புக்கு வந்தால் ஏன் அதை நீங்கள் தவிர்க்கணும்னு தானே கேட்பாங்க எனவே உங்களுடைய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அமைப்பையும்

மீறி இருக்காங்களா இல்லையா உங்கள் கோர்ட்டில் வந்து என்னுடைய கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் இப்போ அதை சொன்னீங்க என்ன இருந்தாலும் அதாவது யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சிஏஏ வர்றதுக்கு முன்னால் எந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் யாருக்கும் கொடுக்கல நம்ம யாரும் கேட்கல ப்ராப்ளம் என்னென்னா குணசேகரனும் கனகராஜும் வருகிற போது கொடுப்பேன் கனகராஜுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதற்கான நியாயங்கள் சர்வதேச அளவில் இன்றைக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்தை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளல அதுதாங்க இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனையை அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன அது அது வந்து நான் கூட என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு வா மனித உரிமை கமிஷனுக்கு கொண்டு வான்லாம் சொல்லலை உங்கள் கோர்ட்டில் நான் வந்து என் கருத்தை சொல்லணும்னு அவங்க சொல்கிறாங்க இதை நீங்கள் முற்றிலுமாக நிராகரிப்பதில் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதை நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் புரிஞ்சுக்கலைனா அதனால தான் அன்பிரசிடென்ட் நீங்கள் ஜுடிஷியல் இதில் மற்ற இதில் சார் சொன்ன மாதிரி யாருமே எங்கேயுமே தலையிடக்கூடாதுன்னா எதுக்கு சர்வதேச நீதிமன்றம் எதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை எதுக்கு ஐக்கிய நாடுகள் அந்த செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாத்தையுமே கலைச்சிட வேண்டியது தானே இல்லை ஒரு ஜனநாயக நாடு இந்தியா வந்து உலகத்தின் பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவுக்கும் பாரம்பரியம் இருக்குது இந்திய நாடாளுமன்றத்துக்கு அதை சட்டம் இயற்றுவதற்கு ஒரு இறையாண்மை இருக்குது இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டம் சரியா தப்பா அப்படின்னு விசாரிக்கிற அதிகாரம் இந்திய நீதித்துறைக்கு இருக்கு இப்படி நாடாளுமன்றம் இயற்றின பல சட்டங்களை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணி அதை வந்து செல்லாதுன்னு அறிவித்த வரலாறும் நம்ம நாட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு உள் விவகாரம் இன்னைக்கு சர்வதேச விவகாரமாக மாற்றப்படுகிறதா தேவையில்லாமல் இதை வந்து மூக்க நுழைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை நான் உங்கள்கிட்ட அதை தான் கேட்டேன் இந்திய நீங்கள் நீதிமன்றம் தலையிட்ட கதையை சொன்னீங்க ஆனால் இந்தியாவினுடைய பாராளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை ஏற்க முடியாதுன்னு பல மாநிலங்கள் சொன்ன விஷயங்கள் இந்த காலத்தில் நடந்திருக்கா நான் அமல்படுத்த மாட்டேன் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க பேசியிருப்பாங்க அதெல்லாம் வேறு விஷயம் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் நீங்கள் கொடுக்குற ஃபார்மேட்டில் நான் அமல்படுத்த மாட்டேன் நீ சொன்ன டெட்லைனில் அமல்படுத்த மாட்டேன் நீ சொன்னதை நிராகரிக்க இதுக்கு முன்னால் வந்திருக்கா ஸோ நீங்கள் வந்து முன்னெப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடியை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அங்கீகரிங்க